ஹாய் ஹலோ சார் நம்ம இப்போ இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி போலீஸ் அண்ட் எஸ்ஐ ஆர்ஆர்பி குரூப் டிக்கான சில முக்கியமான ஜிகேஎஸ் இதெல்லாம் கொஸ்டின் பேப்பரில் திரும்ப திரும்ப வந்திருக்கு சார் ஸ்பெஷலி டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூவில் வந்திருக்கு குரூப் ஃபோர்லேயும் வந்துருக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே கலந்து தான் பார்க்குறோம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு வீடியோ சார் போகலாமா அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா பணம் பணம்ன்றது எந்த மொழி சொல் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க சார் ஸோ பணம்ன்றது லத்தின் மொழி சொல் நாம் சொல்லணும் சார் கண்டிப்பாக அது லத்தின் மொழி சொல் என்றதை ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது பொருளியல் பொருளாதாரம்னு சொல்லிட்டு கேட்பாங்க பொருளாதாரம் எந்த மொழி சொல் அப்படின்னா கிரேக்க மொழி சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அடுத்தபடியாக சிட்டிசன் அப்படின்னு சொன்னால் சிட்டிசன் என்றதும் லத்தின் மொழி சொல் ஸோ பணம்ன்றதும் லத்தின் மொழி சொல் சிட்டிசன் என்றதும் லத்தின் மொழிச்சொல் கூட்டுறவுன்றதும் லத்தின் மொழி சொல்லுதான் சார் இந்த மூணுமே லத்தீன் மொழி சொல்லுதான் இதெல்லாம் கொஸ்டின் பேப்பரில் வந்து இருக்குது சார் கூட்டுறவு ஏன்னால் இப்போ இந்த பொருளாதார நெருக்கடியில் கூட்டுறவு சங்கங்கள் தான் அந்த உள்ளூரில் அந்த கடைகள்லாம் லோக்கலில் கடைகள்லாம் வச்சு கொடுத்தாங்க எஸ் அதனால் கூட்டுறவு முக்கியம் ஸோ லத்தீன் மொழி சொல் கூட்டுறவு அப்புறம் சிட்டிசன் பணம் பொருளாதாரம்ன்றது கேக்க மொழிச்சொல் அதுக்கப்புறம் பட்ஜெட் பட்ஜெட்னால் நம்ம பிப்ரவரி மாதம் ஒன்றாந்தேதி தாக்கல் பண்ணுறோன்னா சார் பார்லிமெண்ட்டில் அந்த பட்ஜெட் ஃப்ரெஞ்சி மொழிச்சொல் இதை இதை நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் பட்ஜெட்னா ஃப்ரெஞ்சு மொழிச்சொல் அடுத்தது சமதர்மம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஃப்ரெஞ்சு பொதுச்சியில் தான் சமதர்மம் சமத்துவம் சகோதரத்துவம் அப்படின்ற ஒரு மூணு வார்த்தைகளை எடுத்தோம் அதில் சமதர்மம்ன்றதும் லத்தின் மொழி சொல் தான் சார் ஸோ லத்தீன் மொழிக்கு நாலு வார்த்தை வந்திருக்கு சமதர்மம் கூட்டுறவு சிட்டிசன் பணம் ஓகேவா பட்ஜெட்ன்றது ஃபெஞ்ச் மொழிச்சொல் அடுத்தபடியாக வங்கி பேங்க்ன்றது எந்த மொழிச்சொல் அப்படின்னு கேட்பாங்க பேங்க்ன்றது ஜெர்மானிய மொழிச்சொல் இது அடிக்கடி வந்திருக்கு சார் ஸோ பேங்க்ன்றது என்னென்னா வங்கி ஜெர்மானிய மொழிச்சொல் இப்போ அடுத்தபடியாக நம்ம நேஷ்னல் மூமெண்ட்டில் அடிக்கடி பார்ப்போம் என்னென்னா இந்த பேரெலாம் ரொம்பவே முக்கியமான பேர் காரன் வாலிஸ் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க கானிங் பபு அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க கசன் பபு அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க ஒரு குரூப் ஒன்ல இந்த மூணையுமே வரிசைப்படுத்துக்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க எல்லாமே காக்கான்னு ஆரம்பிக்குதா ஸோ நம்மளால் இதை அதிகமாக ஞாபகம் வச்சுக்க முடியாது இந்த வைசாய் ஆர்டரை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த வைசாய் ஆர்டரில் தான் சரி இதெல்லாம் வருவாங்க ஸோ இந்த காதன் வாலிஸ்ன்றது எப்போ இருந்தாதுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தாறுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு வரைக்கும் இருந்தாரு காதன் வாலிஸ் அதுக்கு அடுத்தபடியாக கானிங் பாபு இந்த போச்சு நடக்கும் போச்சி சிப்பாய் சிப்பாய்க்கழகம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தேழு அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு வைக்கிறதுக்கிறது காணிங் பாபு அதுக்கப்புறமேட்டா வங்காளத்தை பிரிக்கிறது இவ்வளவு தான் கசன்பு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தொம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வரைக்கும் இருப்பாங்க ஸோ வரலாற்றில் இந்த மூணு வயசாகிகளும் ரொம்பவே முக்கியமானவங்க இவரை பற்றின எல்லா டீட்டெயிலும் நம்ம பின்னால் ஒவ்வொரு வீடியோவாக பார்க்கலாம் ஓகே சார் அடுத்தபடியாக இந்த காதன் வாலிஸை என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்திய பணியின் தந்தை இந்திய ஆட்சிப்பணினா சிவில் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதனுடைய தந்தை யாருன்னு கேட்டால் காதன் வாலிஸ் இது ரொம்பவே முக்கியமான கொஷின் சார் ஓகேவா அதுக்கு அடுத்தபடியாக எஸ் இந்திய விடுதலை போராட்டம் அதாவது இந்திய விடுதலைக்கு முன்னர் இந்திய தேசிய காங்கிரஸ்னு ஒன்று இருந்துச்சுல்ல சார் இப்போ கூட காங்கிரஸ் இருக்குது அந் இந்த காங்கிரஸ் தான் சுதந்திரப் போராட்டத்திலேயே முக்கியத்துவம் பெற்றதுன்னு சொல்கிறோம் அதில் மூணு பெண் தலைவர்கள் இருந்திருக்காங்க இது ரொம்பவே முக்கியம் யார் யாருனா அன்னி பேசண்ட் அப்படின்னு ஒருத்தவங்க அவங்க நேஷனல் மூமெண்ட்டில் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைவராக இருந்திருக்காங்க இது ரொம்பவே முக்கியம் கல்கத்தாவுக்கு பழைய பெயர் தான் சுதநுதி அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கணும் மேற்கு வங்காளத்தை சொல்கிறோம் அடுத்தபடியாக சரோஜினி நாயுடு இப்போ இதில் இந்த அன்னி பேசண்ட்டையும் சரோஜினி நாயுடு வச்சு ரெண்டு விதமாக கொஷின்ஸ் வந்துச்சு சார் என்னென்னா இந்திய தேசிய காங்கிரஸுக்கு முதல் பெண் தலைவர் யாருன்னு கேட்டால் அன்னி பேசண்ட்டுன்னு சொல்லணும் இதுவே இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் இந்திய பெண் தலைவர் யார் அப்படின்னு கேட்டால் சரோஜினி நாயுடுன்னு சொல்லணும் சார் சரோஜினி நாயுடு எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் கான்பூர் கான்பூர்ன்றது உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது அ அந்த மாநாட்டுக்கு தலைவராக இருந்தார் இந்த இந்த இருபத்தஞ்சிக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் தான் பெல்காம் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெல்காமில் காந்தி வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் நம்ம மகாத்மா காந்தி ஒரே தடவை தான் காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமையாக இருப்பார் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பெல்காம் பெல்காம் எங்க இருக்குன்னா கன்னடகாவில் இருக்கு இந்த கொஸ்டனும் வந்துடுச்சு அதுக்கு அடுத்தபடியாக சரோஜினி நாயுடு கவி குயில்னு சொல்லுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கான்பூரில் இருக்காங்க அதுக்கப்புறம் நெல்லி சென் குப்தா அப்படின்னு ஒரு பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி கல்கத்தா மாநாட்டில் இது இந்த நெல்லி சென் குப்தா அடிக்கடி கொஞ்சம் சர்ச்சைக்கு உள்ளாவாங்க ஏன் அப்படின்னு மதன் மதன்மோகன் மாலவியா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் ஸ்டார்டிங்கில் இருப்பார் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் என்ன என்ன ஆகுன்னு தெரியல இவரை தூக்கிட்டு நெல்லிசென் குப்தாவை போட்டுருவாங்க ஸோ இவங்க பெண் அதனால் மூன்றாவது பெண்ணாக வந்தவங்க நெல் சென் குப்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கல்கத்தா மாநாடு இது ரொம்பவே முக்கியம் சார் ஏன்னா பெண்கள் கரெக்டாக பெண்கள் தலைமை வச்ச மாநாடு இல்லையா அதனால் அப்போ எஸ் சில முக்கியமான பாயிண்ட் சார் ஏவுகணை மனிதன் யார் சொல்லுவோம் நம்ம அப்துல் கலாமை தான் சொல்லுவோம் அப்துல் கலாம் தீவு இருக்குது ஒடிசாவில் தீவு தான் அப்துல் கலாம் தீவுன்னு சொல்லியிருக்கோம் இப்போ ஏவுகணை மங்கைன்னு நம்ம யார் சொல்லுவோம் ஸோ மனிதன் சொன்னால் அப்துல் கலாமை சொல்லிட்டோம் ஏவுகணை மங்கைன்னு சொன்னால் ஜெர்சி தாமஸ் அது இஸ் சார் ஜெர்சி தாமஸ்ன்ற பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இவங்கள ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தபடியாக நதியை பற்றி சொல்லியிருக்காங்க நாம் ஏற்கனவே நதியை பற்றி சில பட்டப்பேரெலாம் சொல்லியிருக்கோம் அதுலேயும் மிஸ் இதில் வந்து பாருங்க உள்நாட்டு நதினு நம்ம எதை சொல்கிறோம் பாருங்களேன் உள்நாட்டு நதின்றது லூனியை சொல்கிறோம் லூனின்றது தான் உள்நாட்டு நதி இது சீசனல் ரிவர்னு கூட நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா பார்த்துருக்கோம் சீசனல் ரிவர்னால் மழை பெஞ்சால் தண்ணி வரும் இல்லைனா வராது அவ்வளோதான் சார் கடலோர நதின்னு எதை சொல்கிறோம் நம்ம பாலா சொல்கிறோம் தமிழ்நாட்டிலையும் ஆந்திராவிலையும் போகுது பாருங்க பாலா அது கடலோர நதின்னு சொல்கிறோம் தக்கான நதின்னு எதை சொல்கிறோம் கிருஷ்ணாவை சொல்கிறோம் கிருஷ்ணாவுக்கு அர்த்த கங்கான்னு கூட ஒரு பேர் சொன்னான் ஸோ தக்கான நதியினும் இன்னொரு பேர் இருக்குது ஒன்று இமாலய நதி இமாலய நதியில் கங்கா பிரம்மபுத்திரா சரஸ்வதி எல்லாமே போகுது ஸோ பிரம்மபுத்திராவையும் நம்ம இமாலய நதின்னு சொல்கிறோம் ஸோ முக்கியமாக உள்நாட்டு நதினா எது கடலோர நதினா எது தக்கான நதினா எது இது மூணு முக்கியம் சார் இமாலய நதியும் தெரிஞ்சு வச்சுக்குவாங்க அப்போ சயின்ஸில் கிராஃபைட் அப்படின்னு ஒரு விஷயம் பார்ப்போம் அது எத்தனை டைமென்ஷனில் இருக்குன்னா அருங்கோண வடிவம் ஸோ கிராஃபைட் அப்படின்னு சொன்னால் அருங்கோண வடிவம்னு சொல்கிறோம் வைரம் வந்து த்ரீ டைமென்ஷன் முப்பதுமானம் த்ரீ டின்னு சொல்லுவோம் நம்ம மீத்தேன் அப்படின்னா சிஹெச் ஃபோர்னு இருக்குது இந்த ஃபோர்லேயே இருக்குது அது நான்முகி வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம தெரிஞ்சு வச்சிக்கணும் சார் ஏன்னா இதெல்லாம் மேட்ச் பழங்களை கேட்டிருக்காங்க மோஸ்ட்லி ரிப்பீட்டான கொஷின்ஸ் தான் திரும்ப திரும்ப எடுத்து கொடுத்துருக்கேன் எஸ் இதை ரொம்ப கவனமாக படிச்சுக்கணும் சார் எஸ் இப்போ பார்க்க போது என்னன்னா டேட்டு தான் சார் ஃபுல்லாகவே இயர் அண்டு டேட்டு ஏன்னா மந்தோடு கொடுத்துட்டேன் குரூப் ஒன் குரூப் டூவில் கேட்ட சார் இதெல்லாம் சிங்கிள் லைனில் கேட்பாங்க ஆனால் ஆப்ஷன் எல்லாம் டேட்டில் வச்சு கொடுத்துருவாங்க நம்மளால் கரெக்டாக அடிக்க முடியாது அந்த மாதிரி கொஷின்ஸை தான் எடுத்துருக்கேன் இதை கரெக்டாக மனப்பாடமாக வச்சுக்கணும் சார் மைண்டில் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா வாஸ்கோடகாமா இந்தியாவுக்கு எப்போ வந்தாது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க எப்போனா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு மே மாதம் பதினேழாம் தேதி வந்திருக்காது ஸோ இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு முக்கியம் சார் எங்கே வந்தால் கள்ளிக்கோட்டைக்கு வந்தால் சாமதி நின்ற மன்னர் அவர் போய் வரவேற்றாது இல்லையா இதுதான் ரொம்பவே முக்கியம் அதுக்கு அடுத்தபடியாக இருட்டறை தொழிறச் சம்பவம் அப்படின்னு ஒரு சம்பவம் நடந்தது எப்போனா ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறில் ஜூன் இருபதாம் தேதி நடந்தது சார் இது நல்லா பார்த்துக்கோங்க ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு எஸ் ஆயிரத்தி ஐநூறுக்கு முன்னாடியே நடந்ததுக்கு அதான் முக்கியம் அதுக்கு அடுத்தபடியாக ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ஆறாவது மாதம் இருபதாம் தேதி ஜூன் இருபது இருட்டரை தொழிற்சம்பவம் நடக்குது இதை டேட்டோடு தெரிஞ்சு வச்சுக்கோங்க சார் இதுக்கப்புறம் தான் பிளாசி போ நடக்கும் எப்போனா இந்த பிளாசி போர் டேட்டோட அடிக்கடி கொஸ்டினில் கேட்டாங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தேழு அதே ஆறாவது மாதம் இருபத்தி மூணாம் தேதி சார் ஓகேவா இது ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு கதையே இருக்குது அந்த கதையெல்லாம் பின்னால் தனித்தனி வீடியோவில் போடலாம் சார் ஓகேவா அடுத்தது திப்பு சுல்தான் எப்போ கொல்லப்பட்டாதுன்னு கேட்பாங்க ஸோ திப்பு சுல்தான் ஐதலியுடைய பையன்தான் திப்பு சுல்தான் திப்பு சுல்தானை கொல்லது வெல்லஸ்லி பிரபுடைய தம்பி ஆத்தர்ட் வெல்லஸ்லின்னு சொல்லுவோம் அவரே டேரக்டாக இறங்கி சுடுவார் நேராக எஸ் எப்போன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்போதில் நான்காவது மைசூர் போர் நடக்கிறப்ப மே மாதம் நாலாந்தேதி இது ரொம்பவே முக்கியம் சார் மே மாதம் நாலாம் தேதி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்போது திப்பு சுல்தான் கொல்லப்படுறார் ஓகே அடுத்தபடியாக பஷைன் ஒப்பந்தம் அடிக்கடி கேட்பாங்க பஷைன் ஒப்பந்தம்னால் என்ன இது இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஒப்பந்தம் கொலையை பற்றியும் கதைகள் பின்னாடி தெளிவாக சொல்லலாம் சார் இப்போ இந்த எந்த ஒப்பந்தம் எந்த டேட்டில் நடந்தன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இதெல்லாம் கோல்டன் பாயிண்ட்டுன்னு சொல்லணும் ஓகே சார் பஷைன் ஒப்பந்தம்னு சொன்னால் ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டில் டிசம்பர் முப்பத்தொன்று கட்ட சீ நாளில் நடக்கும் அதுதான் பஷைன் ஒப்பந்தம்னு சொல்கிறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டு அடுத்தபடியாக காண்டமக் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒம்பது மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி என்றதை நாபகம் வச்சுக்கணும் அடுத்தது கட்டபொம்மன் பொம்மன் எப்போ தூக்கில் போடுவோம் இப்போ கொஸ்டின் கட்டபொம்மன் பொம்மன் எங்கே தூக்கிலிடப்பட்டாருன்னு கேட்டாங்க கயத்தாதில் தூக்கிலிடப்பட்டாங்கன்னு சொல்லணும் தூக்கு கயத்தில் தானே போடுவோம் அதனால் கயத்தாது தான் ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த டேட் அப்படின்னா அக்டோபர் பதினாறு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் அக்டோபர் பதினாறில் தான் வங்க நடக்கும் ஸோ அந்த டேட்டு இந்த டேட்டை ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது கட்ட பொம்மன் தூக்கு அதுக்கு அடுத்தபடியாக வேலூர் கழகம் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூலை பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் ஏழாவது மாதம் பத்தாம் தேதி வேலூர் கழகம் நடக்கும் வேலு கோட்டையில் அடுத்தபடியாக சதி திட்டம் அதாவது சாரி சதி சட்டம் ஒழிப்பு இந்த தீண்டாமைன்னு சொல்கிறோம்ல உடன்கட்டை கட்டை அதை தான் சதி சட்டம்னு சொல்கிறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒம்பது டிசம்பர் நாலு டிசம்பர் நாலு என்னென்னா நம்ம கப்பல் படைத்தனோம் அதை தான் சொல்லுவோம் டிசம்பர் நாலு அந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொம்போது சதி சட்டம் ஒழிப்பு இப்போ அந்த சட்டம் என்னவா இருக்குன்னா தீண்டாமை சட்டம்னு சொல்கிறோம்னா பதினேழு அதில் தான் சார் இருக்குது ஓகே அடுத்தபடியாக லாகூர் லாகூர் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க லாகூர் ஒப்பந்தம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தாறு டிசம்பர் பதினாறுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார் அடுத்து விக்டோர் மகாராணி பேரறிக்கைன்னு சொல்கிறோம் நவம்பர் ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டில் அலகாபாத்தில் படிப்பார் யாருன்னா பிரபு அவர் தான் படிப்பார் எஸ் இன்னும் சில முக்கியமான விஷயம் சார் என்னென்னா அரசர் அவங்களுடைய மறைவு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டிருக்காங்க என்னென்னா இது சிங்கிள் லைனில் கேட்பாங்க இது கேட்டால் ஈஸியான கொஸ்டின் தான் சார் இது ஒரு தடவை வரும் என்னென்னா அக்பர் எப்படி இறந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வயிற்றுப்போக்குன்னு சொல்லணும் அடுத்தபடியாக யுமாயின் எப்படி இறந்தாதுன்னா அவர் லைப்ரரி மேலே லைப்ரரியிலேருந்து புக் எடுத்துகிட்டு வரும்போது மாடிப்பட்டியிலேருந்து விழு தவறி விழுந்து இறந்துட்டார் சார் உமாயுனு தான் நியூ ஆஃப் டக்கான் அப்படின்னு கூட சொல்லியிருப்போம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அடுத்தபடியாக குட்புதீன் ஐபக் எப்படி இறந்தாதுன்னா இந்த குதிரை விளையாட்டு இல்லையா போலோ போலோ அதில் போயிட்டு விளையாடும் போது டக்குனு குதிரையிலேருந்து கீழே விழுந்து அந்த குதிரை இழுத்துக்கிட்டே போயிட்டு ரொம்ப அடிபட்டு இறந்துட்டார் சார் இவரை பற்றி திரும்ப திரும்ப வந்த கொஸ்டின் லக்பாக் ஷா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அலெக்சாண்டர் எப்படி இறந்தார் அப்படின்னு கேட்டால் அவருக்கு என்ன காய்ச்சல்னே தெரில ஒரு மர்ம காய்ச்சலில் இறந்துட்டேன் சார் அடுத்தபடியாக ஐத அலி எப்படி இறந்ததுன்னா திப்பு சுல்தானுடைய அப்பா தான் ஐததலி கேன்சர் இரண்டாம் க மைசூர் போ நடக்கும் பொழுதே அவர் இறந்துடுவார் எஸ் சார் அடுத்தபடியா ஷெஷா ஷெஷாசூதி முகலாய வம்சத்துக்கு இடையில் வருவார் இல்லையா இந்த ஷெஷாசூதி எப்படி இறந்தாருன்னா ஒரு வெடி விபத்து கலிஞ்ச கோட்டைன்னு ஒரு கோட்டை இருக்குது அந்த கோட்டையில் போகும்போது திட்டமிட்ட சதியா இல்லை அது விபத்தானே இது வைக்கும் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல சார் அந்த திடீர்னு அங்கே இருக்க பாம்பெலாம் வெடித்த உடனே இவர் அந்த நெ நெருப்பில் சுத்தமாக சாம்பிள் ஆகிட்டார் ஸோ இது முக்கியமான சார் இது எப்படியாவது கேட்பாங்க இதுக்கு அடுத்தபடியாக நம்ம டிஎன்பிசியில் அடிக்கடி வந்த கொஸ்டின்ஸ் இதெல்லாம் என்னென்னா எந்தெந்த வம்சத்துக்கு எந்தெந்த சின்னம் இருந்தது அப்படின்றத கொஸ்டினில் கேட்பாங்க நல்லா பாருங்க வம்சம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு குப்த வம்சத்துக்கு கருடன் குப்த வம்சத்துக்கும் சரி இது ஆஸ்ட்ரக்கோட வம்சத்துக்கும் சரி கருடன் தான் சிம்பிள் எஸ் கருடன் அடுத்தபடியாக மௌரியர் மௌரியருக்கும் ஒய்சாலருக்கும் சிங்கம் இதுதான் சார் சிம்பிள் அவங்களுக்கு அடுத்தபடியாக விஜயநகரத்துக்கும் சாளுக்கியத்துக்கும் வதாகம் வதாகம்னால் பன்றி எஸ் வதாகம்னால் பன்றியை சொல்லுவோம் எஸ் இது முக்கியம் பல்லவருக்கு என்னென்னா நந்தி காலையை சொல்கிறோம் பல்லவர் அப்போ சேலத்துக்கு எல்லாருக்கும் தெரியும் வில்லு சோழருக்கு புலி அப்போ பாண்டியதுக்கு கயல் மீன் மீனோ கயல் மீன் ரெண்டும் ஒன்று தான் ஓகே சார் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ சார் பாய்